அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த கருவேப்பிலை கண்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இது பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வின்டர் இருக்கக்கூடிய நாடுகளில், குளிர் கூடுதலாக இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து இந்த கருவேப்பிலை கண்டை எப்படி ஓவர் வின்டர் பண்ணிக்கொள்வது, நான் செஞ்ச விஷயங்கள் என்னென்னன்னு சொல்கிறத ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த கருவேப்பிலை கண்டில் உங்களுக்கு மேலே பாக்கியல் மாதிரி இருக்கும். இந்த நுனியை வெட்டி விட்டோன்னே கிட்டத்தட்ட 3 பிரான்ச்சஸ் மாதிரி ஆரோக்கியமான பிரான்ச்சஸ், இந்த அந்த பூச்சி அந்த இந்த மாதிரி எதுவும் இல்லாமலுக்கு புதுசாக வரக்கூடிய பிரான்ச்சஸ் இருக்குது. அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் புதுசு புதுசாக வருது. ஸோ இந்த கருவேப்பிலை கண்டு இருந்தது வந்து கிட்டத்தட்ட இந்த ஹைட்டுக்கு தான், ஒரு 10 இன்ச்சுக்கு மாதிரி தான் இருந்துச்சு சின்னோரு கண்டு. முதல்ல நான் செஞ்ச வேலை என்னென்னு சொன்னால், இந்த கண்டிட 10 உசரத்தில் நான் எடுத்த கண்டுட நுனியை வந்து வெட்டி விட்டுட்டேன். ஸோ நுனியை வெட்டி விட்டோன்னே என்ன நடக்கும்னு சொன்னால், சைடில் சின்ன சின்ன கந்துகள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கந்துகள் தான் இது உயர்ந்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் ஹைட்டுக்கு வளர்ந்து வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கந்துகள் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு திரும்பவும் நாங்கள் இன்னொருக்கா வெட்டி விட்டோன்னே இது வந்து மெச்சுவர் ஆகும். மெச்சுவர் ஆகும்னு சொன்னால் கொஞ்சம் முத்தின மாதிரி மாறிடும். ஸோ முத்திருச்சுன்னு சொன்னால் இது கொஞ்சம் உறுதியாக இருக்கும், தடிப்பமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தடிப்பமாகின பிறகு என்ன ஆகும்னு சொன்னால், கூதல் வெயில் இது எல்லாத்துக்குமே தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மரம் கொஞ்சம் உறுதி அடைஞ்சிரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு பிறகு நான் இந்த கருவேப்பிலை கண்டை முழுசாகவே வின்டர் டைம் ஊட்டுக்குள்ளுக்கு தான் வச்சுருந்தேன். நான் கிச்சனில் தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் சன்லைட் எப்போவுமே, சூரிய வெளிச்சம் எப்போவுமே அந்த கண்டுக்கு கிடைக்கிற மாதிரி ஜன்னல் ஓரத்தில் வச்சு தான் இந்த கண்டை நான் பார்த்துக்கொண்டது. ஸோ ஜனலோரத்தில் வச்சதுக்கு பிறகும் வந்து இலை உளும், கம்ப்ளீட்டாக இலை ஃபுல்லாகவே ஒன்று ஒன்றா உள ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தான் உளுந்தண்டு சொன்னாலும் அது சாக போகிறதில்ல, ஏன்னா இந்த கந்து வந்து கொஞ்சம் தடிப்பமாக இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, நல்லாவே இந்த நுனி ட்ரை ஆகிட்டே வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு அதை அப்படியே மறுபடியும் வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ சாமரிக்கும். கொஞ்சம் நாளைக்கு பிறகு இந்த வின்டர் முடிகிற ஸ்டேஜில் உங்களுக்கு பார்க்கல மாதிரிக்கும் இந்த இங்கே குட்டியாக தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன ஷூட்ஸ் அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் சரி, கருவேப்பிலை கண்டை அப்போ வெளியே எடுத்த உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த நுனியை மறுபடியும் வெட்டி விடுறது. அந்த நுனி வெட்டிக்கிட்டு நீங்கள் கட்டாயமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இந்த இடங்கள் இருக்குது இல்லையா, இந்த இடங்களால் தான் இந்த ஷூட்ஸ் வரும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் கூடுதலாக ஒரு 3 அளவு சரி இடம் விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வெட்டுங்க. அப்போ தான் இந்த ஒவ்வொரு இடங்களாலையும் புதிய புதிய கொப்புகள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் இந்த நுனியை வெட்டின பிறகு பிரான்ச்சஸ் இருக்கும்னு. நீங்கள் வீட்டுக்குள்ளுக்கு இந்த கருவேப்பிலை கண்டை எடுக்கக்கிட்டேயுமே ஒவ்வொரு பிரான்ச்சஸும் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு, இப்போ நீங்கள் 1 வருஷம் வச்சுட்டு அடுத்த வருஷம் போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயுமே கிட்டத்தட்ட ஹாஃப், இப்போ இது முழுசாகவே ஒரு 10 உசரத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதோட பாதி அளவுக்கு வச்சுட்டு வெட்டி விட்டுருங்க. ஸோ அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் நிறைய கந்துகள் வந்து அந்த புஷியாக இருக்குன்னு சொல்லுவோம், அடர்த்தியான ஒரு கண்டு ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த கண்டு வந்து இப்போ தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. அடர்த்தின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 பிரான்ச்சஸ் இதுக்குள்ளாலேயே இருக்குது இது இல்லாமல். ஸோ இதையும் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த இடங்களால் வெட்டி விட போகிறேன். வெட்டிட்டேன்டா எனக்கு இதுக்குள்ளால் வரக்கூடிய கந்துகளும் புதுசாக வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மண் கூடுதலாக தேவைப்படும். ஸோ நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து எந்த ஓல்ட் பொட், சின்ன பொட் இருக்குது இல்லையா, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சின்ன பொட்டை அடியை உடைச்சிட்டு ரிஜிஃபார்ம் பாக்ஸ் உண்டு, பெரிய ரிஜிஃபார்ம் பாக்ஸ் உண்டுக்கு இதை அப்படியே இறக்கி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ளுக்கு நான் பசலன்னு சொல்லி போடக்கூடிய விஷயங்கள்னு சொன்னால், முட்டைக்கோது, மீன் கழுவினா எப்போவுமே அந்த தண்ணி நான் இதுக்கு தான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நான் ஆட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், வாழைப்பழம் தோல் இருக்குது இல்லையா, அதை நல்லா தண்ணியில் ஒரு 3 நாளைக்கு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே இதுக்கு ஊற்றி விட்றது. ஸோ அந்த வாழைப்பழ தோல் எல்லாம் வந்து பசலை ஆக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பாஸ்கெட்டை நீங்கள் அப்படியே போட்டுவிட்டு மண் கொஞ்சம் போட்டு போட்டு வச்சிட்டிங்கன்றா அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது ஒரு டவுட் இது சம்மந்தமாக இருக்குதுன்றா கேளுங்க. அண்ட் இதை நான் வச்சிருக்கிறது காய் வருவதும், இந்த காயிலிருந்து உண்மையாகவே கண்டு வருமானது தெரியா பார்ப்போம்னு சொல்லி தான் வச்சிருக்கிறேன். விசை ஸோ வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கண்டு யாருக்காவது கொடுத்துருவேன்.